மனம் திறந்து பேசுகிறேன். எண் 57. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன், நான் ராபர்ட் சைப். ஞானத்தினாலதான் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய பணித்தலங்கள், ஊழியம், உறவுகள், நட்புகள் எல்லாமே கட்டப்பட முடியும் என்பதை கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த ஞானத்தில் உள்ள செயற்கை பொருள்கள், முதலாவது பிரதானமானது சுத்தம், அக சுத்தம், புற சுத்தம், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம். இந்த ஒரு சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். கடந்த குறுஞ்செய்தியிலே அதோடு சேர வேண்டிய ஒரு பொருள் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்த ஒரு வாழ்வு. இந்த இரக்கம் என்பது ஆங்கிலத்தில் மெர்சி, இன்னும் சரியாக சொன்னால் கம்பாஷன் என்ற சொல்லை சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த கம்பாஷன் என்ற சொல்லினுடைய பொருள் கம் பிளஸ் பேஷன், கோஸ் சஃபரிங். இந்த இரக்கப்படுவதிலே, பரிதாபப்படுவதிலே மூன்று நிலைகள் இருக்கின்றன. ஒன்று ஃபீலிங் ஃபார் அனதர். ஒருவன் நெருக்கடியில் இருக்கிறான், ஒரு இக்கட்டில் இருக்கிறான், அவனுக்காக அனுதாபப்படுவது, ஃபீலிங் ஃபார் அனதர். இன்னொன்று ஃபீலிங் வித் அனதர். ஒரு இழப்பினாலே, மரணத்தினாலே, பட்டினியினாலே, ஏதோ ஒரு துக்கத்திலே ஒருவன் இருக்கிறான், அவனோடு கூட சேர்ந்து அந்த துக்கத்திலே பங்கு பெறுவது, அவனுக்கு ஆறுதலாயிருப்பது. மூன்றாவது ஃபீலிங் ஆஸ் அனதர். அவன் எப்படி உணர்கிறானோ அதே போல அவனுடைய துக்கத்தை நாம் உணர்வது. அதை ஆங்கிலத்தில் எம்பதி என்று சொல்லுவார். அவனுடைய பார்வையிலே அவனுடைய பிரச்சனையை நாம் அணுகுவதற்கு எம்பதி என்று பெயர். மற்றபடி அது வெறும் சிம்பதி. இந்த எம்பதி இருக்குமானால் கண்டிப்பாக உதவ தோன்றும். அவனுடைய அந்த வேதனையை தணிப்பதற்கு, குறைப்பதற்கு, மாற்றுவதற்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று நமக்கு தோன்றும். பிரியமானவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே எப்படி ஒருவர் மேல் ஒருவருக்கு இந்த இரக்கம், இந்த எம்பதி, அவர்களுடைய பார்வையிலே அவர்களுடைய வேதனையை பார்ப்பது. நேற்று ஒரு குடும்ப சூழலை எடுத்துக்காட்டாக பார்க்க ஆரம்பித்தோம். கணவன் வேலைக்கு போகிறான், கணவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு மனைவி தன்னுடைய வீட்டில் உள்ள சில வேலைகள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், சற்று ஓய்வெடுக்கிறார்கள். எப்போதெல்லாம் கணவன் வருவார் என்று அவளோடு கூட வாசலிலே எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கணவன் வேலைக்கு போகிறான், அன்றைக்கு அவனுடைய டார்கெட்டை முடிக்க வேண்டும், பலரோடு கூட போனிலே பேசுகிறான், மிக களைத்து போகிறான், நொந்து நூலாகிறான், எத்தனையோ ஏமாற்றங்கள். அவசர அவசரமாக வீட்டுக்கு புறப்படும் போதுதான் அவனுடைய குழு தலைவர் ஒரு சின்ன மீட்டிங் வைக்கிறார். வேண்டா வெறுப்பாக அந்த மீட்டிங்கில் அவன் கலந்து கொள்ளுகிறான். மிக களைத்து போய் எப்போதெல்லாம் வீட்டிலே விழுவோம் என்று சொல்லி வீடு திரும்புகிறான். மனைவி கணவனுடைய வருகைக்காக வெளியே காத்திருக்கிறார். கணவனை பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார், எங்க லேட்டு? அவனுக்கு கோபம் வருகிறது. எங்களுடைய அலுவலகத்தில் கூட உள்ளே போன பிறகுதான் ஏன் லேட் என்று கேட்டார்கள். என்னை தெருவிலே நிறுத்தி வைத்தியே கேட்கிறாயே என்று கோபப்படுகிறார். சரி, நீங்க உங்க ஆபீஸே கட்டிக்க வேண்டியதானே, ஏன் வீட்டுக்கு வரீங்க என்று இவளும் ஒரு பதில் சொல்லுகிறார். ரெண்டு வார்த்தை, நான்கு வார்த்தை, நான்கு வார்த்தை, எட்டு வார்த்தையாக போகிறது. பிரியமாலே, ஆமாம், உங்களுக்கு என் கூட பேசவே உங்களுக்கு பிடிக்காது. இப்படி போய்கொண்டிருக்கிற நேரம் அலுவலகத்திலிருந்து ஒரு ஃபோன் வருகிறது. அவனுடைய மேனேஜர் ஒரு லேடி பேசுகிறார்கள். அந்த ஃபோன் வந்தோடனே, சொல்லுங்க மேடம், சரி மேடம் அப்படி என்று அவன் பேசுகிறான். இவளுடைய கோபம் உச்சத்துக்கு போகிறது. நான் ஃபோன் பேசி முடித்த உடனே, நீங்கள் வீட்டுக்கே வர வேண்டாம், நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்திருக்கலாமே என்று சொல்லுகிறார். அவன் சொல்கிறான், ஆமாம், நானும் அதைத்தான் யோசிக்கிறேன், வீடாகுது, இது நரகம் போல இருக்கே என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இப்போ இரக்கம் எங்கே இருக்கிறது? காலையிலிருந்து அந்த பெண் ஒரு தனிச்சிறையில் இருப்பது போல அந்த வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு இருக்கிறாள். எப்போது கணவன் வரலாம், ரெண்டு வார்த்தை பேசலாம் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போது அந்த எதிர்பார்ப்பு அவளுக்கு நிறைவேறவில்லை. அவன் பகல் முழுவதும் பலரோடு பேசிவிட்டு எப்போதடா வீட்டில் போய் இழைப்பாரலாம் என்று வருகிறான்.
வந்தால் இங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை, அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வி வருகிறது, யார் யாரை புரிந்து கொள்வது, யார் யாருக்காக இறக்கப்படுவது, எப்படி இறக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வருவது. இங்கேதான் ஞானம் தேவைப்படுகிறது. ஞானம் தேவைப்படுகிறது. ஒருவேளை பிரியமானவர்களே, பிந்தி வருகிற கணவனுக்கு கொஞ்சம் ஞானமாக யோவளை களைப்பா இருப்பாரே என்று உணர்ந்து கொஞ்சம் அவர் கையில் இருக்கிற அந்த பிரீஃப் கேஸை வாங்கி அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து உட்காருங்க பிற பேசிக்கலாம் என்று சொல்லியிருந்தால், ஒருவேளை இந்த மனைவி கேட்கும்போது இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சுமா என்று மனைவியுடைய ஃபீலிங்ஸை பார்த்து ரெண்டு வார்த்தை கணவன் பேசியிருந்தால் அந்த வீடு கட்டப்படும். அப்போ இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் என்று நிறைந்து என்ற சொற்றொடனுடைய பொருள், மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிந்து கொண்டு டு ஹாவ் அ குட் ஒர்க், அதற்கேற்ற ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இது பேசுவதற்கு எளிதாக இருக்கலாம், அப்போ செயல்படுத்துவதற்கு மிகவும் எளிதானது. ஞானத்தாலே நிரப்பப்படுவோமா? கணவனாலே மனைவியை புரிந்து கொள்ள முடியும், மனைவியாலே கணவனை புரிந்து கொள்ள முடியும், பெற்றோராலே பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியும், பிள்ளைகளாலே பெற்றோரை புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தாறுமாறி ஆவி குடும்பத்திலே கிரியை செய்கிறது. பிள்ளைகளாலே முதியோரை புரிந்து கொள்ள முடியவில்லை, முதியோரால் இளைஞரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதெல்லாம் பிரியமான ஞான குறைச்சல். கத்திட்ட கேட்போம், ரொம்ப எளிமையான காரியத்தான். ஒருவேளை ரெண்டு வார்த்தை அவன் அந்த மனைவியோடு அன்பாக பேசியிருந்தால் அன்றைக்கு சண்டை வந்திருக்காது. ஒருவேளை கணவனை புரிந்து கொண்டு நச்சரிக்காமல் ஒருவேளை அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்திருந்தால் இந்த சண்டை வந்திருக்காது தானே. ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். அப்போ இரக்கத்தால் நிறைந்து அதற்கேற்ற ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய, அந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கணும். என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய பார்வை கனி தருகிற வாழ்க்கையாக இருக்க அப்பா உதவி செய்யும். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எங்களை நிரப்பட்டு ஐயா, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எங்களை நிரப்பட்டு ஆண்டவர். ஆண்டவர், அப்போது எங்களால் மற்றவர்கள் மேல் இறக்கப்பட முடியும் ஐயா, அவங்க ஃபீலிங்ஸை அவங்கள போலவே எங்களால் உணர முடியும் ஆண்டவர். அந்த ஞானத்தை தாரு ஐயா, அந்த ஞானத்தை தாரு ஆண்டவரே. மற்றவர்கள் மேல் இறக்கப்படக்கூடிய ஞானத்தை தாரும். அப்படி இறக்கப்பட்டு நல்ல கனி கொடுக்க உதவி செய்யும். எங்களுடைய பேச்சு, எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய பார்வை, எங்களுடைய செய்கை நல்ல கனி கொடுக்கட்டும் ஐயா. குடும்பங்கள் கட்டப்படட்டும். இந்த ஞானம் இருந்தால் போதும் ஆண்டவரே, இந்த ஞானம் இருந்தால் போதும் ஆண்டவர். மிக எளிமையான காரியம் ஐயா. ஆண்டவரே ஞானத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே இந்த ஞானம் தாருன்னு கேளுங்க. இரக்கத்தால நிரம்பி நம்ம பேச்சு, வார்த்தை, செய்கை எல்லாம் நல்ல கனிதர் வாழ்வாக மாறும். கர்த்தர் கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொளி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.